திருப்பூரில் டிக்டாக் மோகத்தால் மனைவியும் மகளும் ஆளுக்கொரு காதலருடன் ஓடிவிட்டதால் மனமுடைந்த ஒர்க்ஷாப் உரிமையாளர் தூக்கு போட்டு தனது உயிரை மாய்த்து கொண்டார். திருப்பூர் பொம்மநாயக்கன் பாளையம் அடுத்த வாழநகரை சேர்ந்தவர் ரவி ஆட்டோமொபைல் ஒர்க்ஷாப் நடத்தி வந்தார். 44 வயதான ரவிக்கு 35 வயதில் கனகவள்ளி என்ற மனைவியும் 16 வயதில் மகளும் 13 வயதில் மகனும் உள்ளனர். இந்த நிலையில் ஆகஸ்ட் 3 நாள் மனைவியும் மகளும் காணாமல் போய்விட்டதாக அனுப்பற்பாளையம் காவல் நிலையத்தில் ரவி புகார் அளித்திருந்தார். புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் தாயும் மகளும் ஈரோட்டை சேர்ந்த இருவேறு ஆண்களுடன் பேசி வந்ததையும் அவர்களை காண சென்று மாயமாகிவிட்டதையும் கண்டறிந்தனர். இதனை அடுத்து ஈரோட்டுக்கு விரைந்த போலீசார் அவர்கள் ஈரோட்டில் உள்ள மகளிர் விடுதியில் தங்கியிருப்பதை கண்டறிந்து அனுப்பற்பாளையம் அழைத்து வந்தனர். எப்படியாவது அவங்கள அவங்ககிட்ட வந்து பிரிச்சு கூட்டு வந்து திரும்ப ஈரோடு போகாத அளவுக்கு நீங்க அவன் மேல நடவடிக்கை எடுத்து எக்காரணத்தை கூட்டும் அவங்க ஈரோடு போகாம அவங்க அம்மாட்டையே இருந்து அவன் வாழ்க்கையை என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துங்க. காவல் நிலையத்தில் போலீசாரின் அறிவுரையை ஏற்க மறுத்த கனகவள்ளி ரவியுடன் செல்ல மறுத்து தனது தாய் வீட்டுக்கு செல்வதாக கூறி மகளையும் அழைத்து சென்று விட்டார். ஆனால் போலீசாரிடம் கூறியபடி தாய் வீட்டுக்கு செல்லாமல் மீண்டும் ஈரோட்டுக்கு சென்று இருவரும் தஞ்சமடைந்திருப்பதை அறிந்த ரவி ஆகஸ்ட் 24 அன்று ஈரோடு சென்று மனைவி மகளை தன்னுடன் வந்து விடுமாறு அழைத்துள்ளார். ஆனால் தாயும் மகளும் அவரை தகாத வார்த்தைகள் பேசி அவமானப்படுத்தியதாக கூறப்படுகிறது. என் மனைவி இப்போ நான் இன்னைக்கு நான் போகும்போது நான் கம்பெனி ஓனர் தான் கட்டிக்குவேன், நீ எனக்கு தேவையில்லடா அப்படின்னு சொல்லிட்டான். அந்த கம்பெனி ஓனரும் இதுக்கு உடந்தி தான். அவன் நல்ல புத்தி சொல்லி என் மனைவிக்கு அறிகிற சொல்லி என்னை கூப்பிட்டு வச்சு பேசியிருந்தா இது நல்லது நடந்திருக்கு. கனகவள்ளியை 19 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்ட ரவி மனைவியை யாரிடமும் செல்போனில் பேச வேண்டாம் என கட்டுப்பாடு விதித்துள்ளார். ஆனால் இந்த கட்டுப்பாட்டையும் மீறி டிக்டாக் அவரது வாழ்க்கையில் விளையாடி விட்டு சென்று விட்டது. என் மனைவி 19 வருஷமா கூட வாழ்ந்து ஒரு கெட்ட பேரும் கூட நானும் அவளை சொல்லி அப்படிங்கிற சொல்ல என்னைக்கு என் லவ் பண்ண ஆரம்பிச்சாலோ அன்னையிலிருந்து தான் நான் கண்டிஷன் பண்ணேன். என் மனைவியும் போனை பேச வேண்டாம் அப்படின்னு கண்டிஷன் பண்ணேன். வேற எந்த தகாத வார்த்தையும் எந்த இதுவும் பேசல. நீ ஒரு உதாரணமா இரு, நல்ல பொம்பளையா இருக்கிற, எங்கேயும் கசகச பண்ணிக்காத, எந்த குறையும் இல்லாம நீ இருக்கணும். மனைவியும் மகளும் தன்னுடன் வருவதற்கு திட்டவட்டமாக மறுத்துவிட்ட நிலையில் மனவேதனை தாங்காமல் துடித்து வந்த ரவி மனைவி மற்றும் மகள் ஆகியோரை மீட்டு அவர்களது காதலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மரண வாக்குமூலம் அளித்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த மரண வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து மீண்டும் விசாரணை நடத்த போலீசார் முடிவு செய்துள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து சிவகிருஷ்ணன்.